சிலுவையும் ரட்சிப்போம். அதுக்கு ஆதாரமாக எபிரேயர் 9:28 வசனத்தை வாசிக்க முடியாக கேட்கிறேன். கிறிஸ்துவும் சுமந்து தீர்க்கும்படிக்கு, அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். இந்த வசனத்துல இரண்டு விதமான ரட்சிப்பு இருக்கிறதாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ரட்சிப்பு ஒரு மனிதனை பாவத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. இரண்டாவது ரட்சிப்பு என்று சொல்வது இந்த உலகத்தில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிற, பரலோகத்து கொண்டு போகிற அந்த விடுதலையை குறிக்கிறது. ஆக முதலாவது ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனை பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குகிற மேன்மையான ஒரு அனுபவம். அது சிலுவை மரணத்தினால் மட்டுமே உண்டாகிறது என்பதை பரிசுத்த வேதாகம் முழுவதும் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. சிலுவை சுமக்கிறவன் சீஷன், சிலுவைக்கு அருகே வருகிறவன் ரட்சிக்கப்படுகிறவன். ஒரு மனுஷன் ரட்சிப்பை அனுபவத்தை பெற்றுட்டா அதோட போயிடக்கூடாது, அவர்கள் சிலுவை சுமக்கிற சீஷனாக மாறணும். அல்லேலூயா. அந்த சிலுவையில தான் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தினார். 2000 வருஷத்துக்கு முன்பு ஆண்டவர் இயேசு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படக்கூடிய ரட்சிப்பின் பிரமாணத்தை சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இப்பேற்பட்ட பாவியா இருந்தால் இருக்கிற இடத்திலேயே இயேசுவே என்ன ரட்சியன்னு சொல்லிட்டா, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையாக்கி அவனை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. பாவின்னு ஒரு மனுஷன் உணர்ந்துட்டா, நான் தண்டனைக்கு பாத்திரன்னு உணர்ந்துட்டா, ரட்சகரை தேடிட்டா, அடுத்த நிமிஷமே அவன் அந்த மனுஷனை ரட்சிக்கிறார். ரட்சகர் இயேசு. அல்லேலூயா.